அன்பே சிவம், அன்பே ஆனந்தம், அன்பே வாழ்க்கை, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. இன்றைக்கி ஒரு விஷயம் சொல்ல போகிறேன். இந்த விஷயத்தை நீங்கள் கடைபிடிச்சிங்க, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் 100% வெற்றிங்க. அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. அதுக்கு நான் கேரண்டி, அதாவது அதுக்கு நான் உறுதி அளிக்கிறேன். அது என்னையா செய்யணும்? உங்களுடைய கர்மாவை கழிக்க, உங்களுடைய கர்மாவை மாற்ற ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் தெரியுமா? என்ன தெரியும்? எனக்கு படிப்பை பற்றி தெரியும், எனக்கு வந்து சமைக்க விஷயம் தெரியும், நான் வந்து அறிவுகளை பற்றி நிறைய விஷயம் ஆய்வு பண்ணியிருக்கேன், எனக்கு வந்து முன் ஜென்மத்தை பற்றி நான் ஆய்வு பண்ணியிருக்கேன், நான் ஜோதிடத்தை பற்றி ஆய்வு பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு தெரிந்த ஒரு விஷயம் ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன பைக் மெக்கானிக்கு, சின்ன பைக் மெக்கானிக்கு என்னையா தெரியும்? எனக்கு எதை பற்றியும் தெரியாது சார். பைக் மெக்கானிக் நல்லா பண்ணுவேன், ஓகே. அந்த விஷயத்தை யாருக்காச்சும் ஒருத்தர் சொல்லி கொடுத்துருங்க. உங்களுடைய விஷயத்தை யாருக்காச்சும் ஒருத்தர் சொல்லி கொடுத்துருங்க. அந்த குரு உபதேசம் கண்டிப்பாக நீங்கள் பண்ணிங்கன்னா, உங்களுக்கு தெரிந்த ஒன்றை யாரிடமாவது அறிவுரையாகவோ, இல்லது கலந்துரையாடலாகவோ, இல்லது உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு வகையில் அவர்களுக்கு சொல்லி கொடுத்தீர்கள் என்றால், உங்கள் வாழ்க்கை 100% மாறுங்க. உங்களுடைய கர்மாவை கழிக்க மிகப்பெரிய ஆயுதம் என்றால் என்னவென்றால், நீங்கள் குருவாக மாறுவது, அல்லது நீங்கள் குருவாக நீங்கள் உங்களையே தயார்படுத்தி கொள்வது. இதுதான் உங்கள் வாழ்க்கையை மாற்றும். உங்களுக்கு தெரிந்த ஒன்றை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொண்டால் உங்கள் வாழ்க்கை, நீங்களும் உங்கள் வாழ்க்கையும் மாறும், உங்களுக்கு சார்ந்த நபர்களோட வாழ்க்கையும் மாறும், உங்களுடைய கர்மாவும் கழியும். நல்லது ஒரு நிகழ்வாக அமையட்டும், உங்களுடைய வாழ்க்கை மாறட்டும், சந்தோஷமான நிகழ்வாக அமையட்டும். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை, உங்களுக்கு என்ன விஷயம், சின்னதாக பெருசாக, நல்லது கெட்டது எது உங்களுக்கு தெரியுமோ, எப்படி வேண்டுமென்றாலும் உங்களுடைய விஷயங்களை சொல்லிக் கொடுங்க. உங்கள் வாழ்க்கை மாறும், நல்லது ஒரு நிகழ்வு அமையும். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நான் ஒரு விஷயம் சாதிச்சிட்டேன். தோன்றின் புகழோடு தோன்றுக, அகதியிலா தோன்றலையும் தோன்றாமை நன்று. எனக்கு தெரிஞ்ச சின்ன விஷயத்தை, எனக்கு ஜோதிடம் தெரியும், நான் நல்லா சொல்லிக் கொடுப்பேன். எனக்கு வந்து முன்ஜென்மத்தை பற்றி தெரியும், நான் முன்ஜென்மத்தை பற்றி நிறையா சொல்லிக் கொடுப்பேன். எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் சொல்லிக் கொடுக்கணும், நான் சொல்லிக் கொடுக்குறேன், நீங்களும் சொல்லிக் கொடுங்க. கேட்குறாங்க, கேட்கலை, புரியுது புரியலை, நடக்குது நடக்கலை, நான் சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்லிட்டேன், எனக்கு அந்த கர்மம் கழிஞ்சு போச்சு, நான் சந்தோஷமாக இருக்கிறேன். என்னுடைய வெற்றிக்கு இதுவும் ஒரு ஏணிப்படி, என்னுடைய வெற்றிக்கு இதுவும் ஒரு ஏணிப்படியாக அமையட்டும், என்னுடைய வெற்றிக்கு இதுவும் ஒரு ஏணிப்படியாக அமையட்டும். நன்றி, வணக்கம்.